வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ண போறதுன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வீடியோல எண்ணெய் கத்திரிக்காய் நான் ஃப்ரை பண்ண போறேன். குழம்பு பண்ணல, ஸோ ட்ரையா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வைக்கலாம். இப்ப நான் அதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. பாருங்க, கத்திரிக்காய் வச்சிருக்கிறேன், கத்திரிக்காய் ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணிட்டேன். நான் எல்லாமே இது எல்லாமே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இதில் கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து எப்போதுமே நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, முடி க்ரோத் ஆகும்னு சொல்லுவாங்க நிறையா. எல்லாமே நான் ஆல்ரெடி கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கி கரெக்டாக வச்சுருக்கேன் ரெடி பண்ணி. இது வந்து இங்கே உள்ள கத்திரிக்காய் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், ஊர் நாட்டில் இருக்கிற நம்ம கத்திரிக்காய் அதில் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ காந்தா போட்டு ஃப்ரை பண்ணலாம். காந்தா ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். குட்டி குட்டியாக நுணுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். டமாட்டர் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரம் அப்புறம் தான் வதக்கும்.
இருக்கிறதுனால சும்மா சுக்காக தான் இருக்க போகுது, மற்ற ஃப்ரையாக தான் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு தண்ணியாக எடுக்க வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நம்ம எதுக்காக போடுறோம்னா, ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது, கத்திரிக்காய் வந்து ஹீட் தான், இது வந்து ஜீரணத்துக்காக தான் நம்ம எண்ணெய் முட்டை தந்தை எப்போதுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம அதிகமாக எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி நான்வெஜ் அப்புறம் இப்போது நம்ம கத்திரிக்காய் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அதோட இது மெடிக்கல் வைஸ் அது எப்படி எப்படி அதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க நமக்கு மட்டும் தெரியாது. பிடிக்கும், ஆனால் என்ன எங்கே உள்ள கத்திரிக்காய் விட உள்நாட்டில் செம்ம டேஸ்டியாக இருக்கும். என்னோட வாய்ஸ் இதில் ரொம்ப சத்தமாக வரலன்னா ப்ளீஸ் தயவு செய்து ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. இப்போ இது நான் என்ன அரைச்சி வச்சுருக்கேன்னா, நம்ம வந்து இப்போ வந்து சப்பாத்திக்கு குருமா அந்த மாதிரி செஞ்சு சப்பாத்தி தோசை அதாவது சாம்பார் ஐட்டம் கொஞ்சம் நம்ம குழம்பா வேண்டாம், நம்மளுக்கு கொஞ்சம் கூட்டு ஐட்டம் மாதிரி வேணும் அப்படிங்கும் போது இந்த மாதிரி சில குழந்தைங்கள்லாம் ரொம்ப காரமாக வைக்காமல் இந்த மாதிரி கடலை போட்டு வச்சு கொடுத்தா அவங்க ரொம்ப டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து அதனால் இதில் என்ன போட்டிருக்கேன்னா கடலைப்பருப்பு, நிலக்கடலை நல்லா வறுத்து அது கூட மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். மிளகாய் வந்து உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ அதையும் இதில் லைட்டாக ஆல்ரெடி நான் இது வந்து வதக்கிட்டேன். ஸோ வதக்குனதுனால கொஞ்சமாக சும்மா லாஸ்ட்டாக தூவி விட்டுட்டாலே போதும். இது நல்லாவே அதனால் ஃப்ரையாக இதுதான் வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சிது, நம்ம மசாலா போட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் போகும். அப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம். புளி தண்ணி எதுக்குன்னா கொஞ்சம் அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. லைட்டாக தான், நான் ரொம்ப ஊற்றலை, லைட்டாக ஊற்றிருக்கேன். எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ வந்து ஒருத்தவங்க சேர்க்காக மாட்டாங்க, சேர்த்து தான் நிறைய எல்லா குழம்புலையும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் கொஞ்சம் அந்த இதை வச்சு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கிறதுக்குனால யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுருவோம். மிளகா நான் ஏற்கனவே பச்சை மிளகா வச்சுருக்கிறேன். ஸோ கம்மியாக மிளகா பொடி போட்டால் போதும். வீட்டில் நாங்கள் எல்லாமே நல்லா காரமாக தான் சாப்பிடுவோம், அதனால் நிறைய காரமே அதிகமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் மசாலா இது, இதில் வந்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிருக்குது. வந்து மஞ்சள், அப்புறம் மிளகா வத்தல், சீரகம், கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணி மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டது. இது வந்து நான் எல்லா மசாலாவும் இந்த மசாலா வந்து நான் எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கூட்டு வந்து நல்லா கட்டியாக கிடைக்கிறதுக்கு இது நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதுக்கு தான் ஓகே. இப்போ நம்ம வந்து எல்லாமே போட்டாச்சு, எல்லாம் வதங்கிடுச்சிது. இனி கத்திரிக்காயை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கடலைப்பருப்பை தூவி மூடி வச்சுட்டா ஃபினிஷ், குழம்பு ரெடி. நல்ல டேஸ்டியாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இது வந்து
நம்ம வீட்ல எங்க வீட்ல அடிக்கடி நாங்க சப்பாத்தி தான் அங்க சாப்பிடுறது அதனால சப்பாத்திக்கு கூட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு இந்த கட்டியா தான் இருக்குது நம்ம என்ன லைட்டா பண்ணி ஊத்திக்கலாம் கொஞ்சம் ஏன்னா பிடிக்காம இருக்கணும்ல அதுக்காக நான் புளி தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு தான் ஊற்றுவேன் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் கத்திரிக்காய் ரொம்ப டச் பண்ணக்கூடாது ஏன்னா அது உடைஞ்சிடும் ரொம்ப அதனால லைட்டாக நம்ம பட்டு படாமல் இருக்கோம் லைட்டாக உப்பு தொடிக்கலாம் ஆல்ரெடி நான் கத்திரிக்காய் வேக வைக்கும் போதே கொஞ்சம் போட்டுட்டேன் லைட்டாக போட்டுட்டா போட்டுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிச்சு இன்றைக்கி பார்த்திங்களா என்ன கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம் ஓகே பாய்